பைங்குழலி. நான் கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் செகண்ட் இயர் இசிஇ படிக்கிறேன். என்னோடய நேட்டிவ் வந்து ஈரோடு. என் அப்பா வந்து ஃபார்மர் அண்ட் என் அம்மா வந்து எல்ஐசி ஏஜென்ட் அண்ட் ஐ ஹாவ் எ யங்கர் சிஸ்டர். என்னோடய கேம் வந்து ஃபுட்பால். இட்ஸ் மை இன்ட்ரெஸ்ட், பேஷன் எல்லாமே அதுதான். நான் நிறைய மேட்சஸ் விளையாடிருக்கேன், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ், நிறைய நியூ எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்கேன் எனக்கு. என்னோடய ஃபர்ஸ்ட் மெமரி வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜோனல் மேட்ச்சு. என் கோச் வந்து நான் மேட்ச் விளையாட போகிறதுக்கு முன்னாடி என்னை வந்து வைஸ் கேப்டனாக வந்து ரெப்ரசன்ட் பண்ணார். அது வந்து என்னோடய பெஸ்ட் மெமரி. அது வரைக்கும் நான் லெவன் பிளேஸில் ஒருத்தியாக விளையாட போகிறேன் தான் நினச்சிட்ருந்தேன். அதுக்கப்புறம் தான் நான் கேப்டன் அப்போ நான் நல்லா விளாண்டால் தான் நம்ம கூட இருக்கவங்க நல்லா விளாடுவாங்க, அந்த மாதிரி ஒரு தாட் இருந்துச்சு. அப்புறம் என்னோடய இன்னொரு பெஸ்ட் மெமரி பார்த்திங்கன்னா நான் 12th விளாண்ட ஸ்டேட் மேட்ச். என்னோட நான் மேட்ச் முடிஞ்சு வந்தோடனேயும் கோச்சு என்னோட அதர் டீம் கோச்சஸு ரெஃப்ரீஸு எல்லாருமே சொன்னாங்க நான் ரொம்ப நல்லா விளாண்டேன்னு சொல்லி. பெஸ்ட் பிளேயர் அவார்ட் கொடுத்துருந்தா கூட அந்தளவுக்கு சந்தோஷம் இருக்குமான்னு எனக்கு தெரில. அண்ட் இந்த கேமுக்குள்ளே நான் வரக்கு முக்கிய காரணம் வந்து என் அம்மா தான். என் அம்மா வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணுவாங்க எல்லாத்துலேயும் போய் கலந்துக்கிட்டு. கேம் மட்டும் இல்லை, வேறு சிங்கிங் அந்த மாதிரி ஏதாச்சும் நிறையா இதில் சேர்ந்துக்க சொல்லுவாங்க. அது அந்த மாதிரி தான் நான் ஃபுட்பால்குள்ளே வந்தேன். எல்லா கேம்ஸும் விளாண்டுட்டு இருந்தேன், பேஸ்கெட் பால், அத்லெட்டிக்ஸ் எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தேன். ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்தது ஃபுட்பால் மேலே. அதுக்கப்புறம் 7th ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தேன். 2 times தமிழ்நாடு டீமுக்காக எஸ்ஜிஎஃப் நேஷன்ஸ் ரெப்ரசன்ட் பண்ணேன். ஒன்று வந்து புனேயில் நடந்துச்சு, இன்னொன்று வந்து மணிப்பூரில் நடந்துச்சு. புனேயில் நடந்த மேட்ச்சில் வந்து நான் வைஸ் கேப்டன் ஆஃப் தமிழ்நாடு டீமாக ரெப்ரசன்ட் பண்ணியிருந்தேன். அந்தப்போ வந்து இந்தியா கேம்புக்காக செலக்ட் பண்ணியிருந்தாங்க நிறைய பேர்த்த. அதில் நானும் செலக்ட் ஆகியிருந்தேன் ஃப்ரான்ஸ் போகிறதுக்கு. கண்டிப்பாக ஒரு நாள் இந்தியாக்காக விளையாடணும்னு ரொம்ப ஆசை. என் கோச் ரொம்பவே சப்போர்ட் பண்ணார் எனக்கு, நிறைய மேட்சஸில் கூட்டிகிட்டு போவார். என் அப்பா அம்மா ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. எத்தனை பேர்த்துக்கு இந்த மாதிரி பேரண்ட்ஸ் கிடைப்பாங்கன்னு தெரில. என் அப்பா அம்மா வந்து எங்கே போனாலும் நான் கூட்டிகிட்டு வரேன், நீ விளாண்டா மட்டும் போதும் அப்படின்னு ரொம்ப என்கரேஜ் பண்ணியிருக்காங்க என்னை. என் அப்பா வந்துட்டு ரொம்ப எப்படி என்னை ஒரு பொண்ணு மாதிரி வளர்த்த மாட்டார், ரொம்ப பையன் மாதிரி எல்லாமே சொல்லி கொடுப்பாரு, எல்லாமே கற்றுக் கொடுப்பாரு. என்னால் முடியாதுன்னு இது சொன்னாலும் உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லி. இந்தியா வந்து எப்படின்னா ரொம்ப டாப் பொசிஷன்லலாம் இல்லை, ரொம்ப கீழே தான் இருந்துச்சு இந்தியா. இப்போ வந்து சுனில் சேத்ரி பார்த்திங்கன்னா 4th இருக்கார் வேர்ல்டு ரேங்க் லிஸ்ட்டில். அந்த மாதிரி இந்தியா பிளேயர்ஸ்க்குள்ளே நிறையா திறமை இருக்குது, அது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி வெளிக்கொண்டு வரணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமை இருக்குது, திறமை இல்லாதவங்கன்னு யாருமே இந்த உலகத்தில் கிடையாது. அந்த அவங்க திறமையை கண்டுபிடிச்சி கொண்டு போகணும். அது வந்து பேரண்ட்ஸ்னால மட்டும்தான் முடியும். அவங்களோட ஃபஸ்ட்டு என்கரேஜே வந்து பேரண்ட்ஸ் தான். அவங்க நிறைய சப்போர்ட் பண்ணணும். பேரண்ட்ஸ் ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்கன்னா எல்லாமே அவங்களால முடியும். ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்க திறமையை கண்டுபிடிச்சி நீங்கள் தான் கொண்டு வரணும். எல்லா பேரண்ட்ஸ்க்கும் சொல்லிக்கிறேன். அண்டு டாக்டர் இன்ஜினியர்னு எல்லாருமே அந்த ஃபீல்ட்லேயே போயிட்டு இருக்காமல் டிஃப்ரெண்ட் ஃபீல்ட்ஸு சூஸ் பண்ணி அவங்களோட ஃபீல்ட்ஸில் அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணுங்கள்.